Hi students, now we are going to discuss about projectile under an angular projection. Projectile motion, there are two types, one horizontal projection and another one angular projection. Horizontal projection already we discussed. Now second one is projectile under an angular projection. நம்ம தலை தோனி அவர் பார்த்து அப்படின்னா சிக்ஸ் அடிப்பார் பார்த்துருக்கீங்க இல்லையா. அப்போ ஒரு ஆப்ஜெக்ட்டு அங்கே வந்து பால் வருது, இப்படி வர்றப்ப அவர் சிக்ஸ் அடிக்கிறப்ப என்ன அப்படின்னா இப்படி அடிப்பார். இப்போ அடிக்கிறப்ப என்னாகும், இப்படி பால் இருக்கு அப்படின்னா எப்படி போகும், இந்த டைரக்ஷனில் போயிட்டு இப்படி விடும், சரியா. இப்போ இந்த மாதிரி போகுது இல்லையா. இப்போ இந்த மாதிரி இதில் ஒரு ரெண்டு ஆக்சிஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இது எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ பாரு இந்த இந்த டைரக்ஷனில் வந்து மூவ் ஆகுது. இப்போ இந்த ஹரிசாண்டல் பிளேனோட இதை வந்து மேக் பண்ணுற ஆங்கிள் வந்து என்ன சார்னா தீட்டா ஆங்கிளை வந்து மேக் பண்ணுது. இந்த பால் தான் வந்து என்ன சார் அப்படின்னா ப்ரொஜெக்டில் ஒரு ஏதாவது ஆப்ஜெக்ட், சரியா. இப்போ இந்த மாதிரி மூவ் ஆனிச்சா அப்படின்னா இதுதான் ப்ரொஜெக்டில் அண்டர் அண்ட் ஆங்கிளர் ப்ரொஜெக்ஷன். அப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஹரிசாண்டல் இன்சியல் வெலாசிட்டி நம்ம வந்து கொடுக்கக்கூடாது, ஆனால் வந்து சம் ஆங்கிளில் நம்ம வந்து த்ரோ பண்ணணும். அப்படி த்ரோ பண்ணோம் அப்படின்னா அதான் வந்து என்ன சார் அப்படின்னா ஆங்கிளர் ப்ரொஜெக்ஷன், சரியா. சரி, இப்போ நம்ம அதை எப்படி இது பண்ணாலும் நான் சொல்கிறேன். இதை ஆப்ஜெக்ட் நம்ம எடுத்துக்கிறோம், இப்போ நம்ம த்ரோ பண்ணுறோம், இப்போ எப்படி இதாகும், இப்படி போயிட்டு இப்படி விடும், சரியா. இதை எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் நம்ம எடுத்துக்கிறோம், இது எக்ஸ் ஆக்சிஸ் இது ஒய் ஆக்சிஸ், சரியா. இப்போ இங்கே ஹரிசாண்டல் வெலாசிட்டி கொடுக்கல, ஆனால் இன்சியல் வெலாசிட்டி நம்ம கொடுத்துருக்கோம். தட் இஸ் வந்து என்ன சார்னா U, இன்சியல் வெலாசிட்டி U. இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ், சரியா. இது ஆரிஜின். இப்போ இன்சியல் வெலாசிட்டி U வந்து கொடுத்து நம்ம இது பண்ணுறோம். இது மேக் பண்ணுற ஆங்கிள் தான் வந்து என்ன அப்படின்னா தீட்டா. எதோட மேக் பண்ணுற ஆங்கிள், இந்த இன்சியல் வெலாசிட்டிக்கும் இந்த ஹரிசாண்டல் பிளேன் இருக்குல்லையே அந்த எக்ஸ் ஆக்சிஸ், இந்த ரெண்டுக்கும் உள்ள ஆங்கிள் தான் வந்து என்ன சொன்னால் தீட்டா, சரியா. இப்போ இதில் பார்த்தா அப்படின்னா டூ வெலாசிட்டிஸ் வந்து ஆக்ட் பண்ணுது. என்ன சார் வெலாசிட்டிஸ் அப்படின்னா, இப்போ நம்ம இன்சியல் வெலாசிட்டி நம்ம கொடுத்தோம் இல்லையா, இது வந்து என்ன சார்னா ஹரிசாண்டலும் இல்லை வேர்டிக்கலும் இல்லை, இப்படி இருக்குது இல்லையா. அப்போ இப்படி இருந்தால் ஹரிசாண்டல், இப்படி இருந்தால் வேர்டிக்கல், ரெண்டுலேயுமே இல்லாத இங்கே இருக்குது. அப்போ என்ன அப்படின்னா இது இந்த வெலாசிட்டி ரிசால்வ் இன்ட்டு டூ காம்பனண்ட்ஸ், ஒன்று வந்து என்ன சொல்கிறாங்க ஹரிசாண்டல் காம்பனண்ட், அனதர் ஒன்று வந்து வேர்டிக்கல் காம்பனண்ட்டு. இப்போ ஹரிசாண்டல் காம்பனண்ட் வந்து என்ன சார் அப்படின்னா ஹரிசாண்டல்னா இந்த ஆக்சிஸ், இது வந்து என்ன சார்னா யூஎக்ஸ், சரியா. அதாவது வெலாசிட்டி காம்பனண்ட்டு பார்த்து அப்படின்னா வெலாசிட்டி ஆஃப் எக்ஸ் காம்பனண்ட்டு யூஎக்ஸ், வெலாசிட்டி ஆஃப் ஒய் காம்பனண்ட்டு யூஒய், சரியா. ரைட், இதான் வந்து ரிசல்டண்ட்டாக இருக்கும். இப்போ எக்ஸ் காம்பனண்ட் அதாவது ஹரிசாண்டல் காம்பனண்ட்டுக்கு தீட்டா வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், சரியா. என்ன சார் அப்படின்னா காஸ் தீட்டா. வெர்டிக்கல் காம்பனண்ட்டுக்கு வந்து தீட்டா சைன் தீட்டா. இப்போ இதில் பார்த்து அப்படின்னா இது வெலாசிட்டி இல்லையா, அப்போ வந்து என்ன சார்னா இங்கே இன்சியல் வெலாசிட்டி யூ இருக்குது, அப்போ யூ இன்ட்டு காஸ் தீட்டா. இதான் வந்து என்ன சார் அப்படின்னா ஹரிசாண்டல் காம்பனண்ட் ஆஃப் வெலாசிட்டி. அடுத்த வெர்டிக்கல் காம்பனண்ட் ஆஃப் வெலாசிட்டி யூஐ இஸ் ஈக்குவல் டு யூ இன்ட்டு சைன் தீட்டா. சரி, இப்போ டூ வெலாசிட்டிஸ் வந்து ஆட் பண்ணுது, ஒன்று வந்து ஹரிசாண்டல் வெலாசிட்டி, அடுத்து வந்து வெர்டிக்கல் வெலாசிட்டி. தெரஃபோர் த ரிசல்டன்ட் வெலாசிட்டி என்ன சார் இருக்கும் அப்படின்னா தட் இஸ் யூ, யூ இஸ் ஈக்குவல் டு யூஎக்ஸ் ப்ளஸ் யூஒய், ரிசல்டன்ட் வெலாசிட்டி. இன் வெக்டார் நோட்டேஷன் யூ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு UX இன்ட்டு இங்கே யூனிட் வெக்டார் போடணும், சரியா. யூனிட் வெக்டார் அலாங் த எக்ஸ் ஆக்சிஸ் வந்து என்ன சொன்னால் ஐ கேப், அப்போ யூஎக்ஸ் இன்ட்டு ஐ கேப் ப்ளஸ் அதே மாதிரி யூனிட் வெக்டார் அலாங் த ஒய் ஆக்சிஸ் வந்து ஜே கேப், அப்போ யூஒய் இன்ட்டு ஜே கேப். இது ரிசல்டன்ட்டு வெலாசிட்டி, தட் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் ஒன்னு வச்சுக்கேன். இப்போ இதை கூட சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம், யூஎக்ஸ் எவ்வளோ சார் அப்படின்னா யூ காஸ் தீட்டா, யூஐ யூ சைன் தீட்டா. இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா ரிசல்டன்ட் வெலாசிட்டி யூ இஸ் ஈக்குவல் டு யூ காஸ் தீட்டா இன்ட்டு
ஐ கேப் இங்க வெக்டார் ரொட்டேஷன் பிளஸ் யூஐ யூஐ என்ன யூ சைன் தீட்டா இன்ட்டு ஜே கேப் இது தட் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் ஒன் வச்சு இது வேணாம் தட் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் ஒன் சரி இப்போ இங்கே எதில் பார்த்தோம் அப்படின்னா வர்டிக்கல் டைரக்ஷனில் வந்து இந்த இதை ஆப்ஜெக்ட் வந்து இப்படி மூவ் ஆகுது இந்த ஹைட்டில் மூவ் ஆகுது இப்போ ஆக்சலரேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆக்சலரேஷன் வந்து எப்படி சார் இருக்கும் அப்படின்னா பார்ட்டிகிளோட ஆக்சல அதாவது ஆப்ஜெக்டோட ஆக்சலரேஷன் இந்த டைரக்ஷன் நமக்கு வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா டவுன்வர்ட் டைரக்ஷன் அப்போ ஜி வந்து எப்படி சார் இருக்கணும் எப்படி இருக்குது அப்படின்னா ஆப்போசிட்டாக இருக்குது அப்போ வர்டிக்கல் காம்போனண்ட்டில் ஆக்சலரேஷன் வந்து என்ன சார் அப்படின்னா மைனஸ் ஜி சரியா சரி இப்போ இதே இந்த காம்போனண்ட் வந்து இந்த பார்ட்டிக்கல் வந்து என்ன அப்படின்னா மூவ் ஆகுது இங்கே மேக்ஸிமம் ஹைட் ரீச் ஆயிடுச்சு சரியா இந்த மேக்ஸிமம் ஹைட் வந்து ரீச் ஆயிடுச்சு சரியா இப்போ இந்த இதுதான் வந்து என்ன சார்னா மேக்ஸிமம் ஹைட் சரியா சரி இப்போ இந்த இதில் பார்த்தோம்னா ரெண்டு வெலாசிட்டிஸ் நம்ம சொல்லியாச்சு ஒன்று ஹரிசாண்டல் வெலாசிட்டிஸ் அனதர் ஒன் வந்து என்ன அப்படின்னா வெர்டிக்கல் வெலாசிட்டி சரி இப்போ ஹரிசாண்டல் வெலாசிட்டி வந்து த்ரோட் அவுட் த மோஷன் கான்ஸ்டன்ட் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம் வெர்டிக்கல் வெலாசிட்டி வந்து என்ன அப்படின்னா சேஞ்ச் ஆகும் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் என்ன சார் ஆகும் ஒன்று இன்க்ரீஸ் ஆகலாம் இல்லைன்னா வந்து என்னென்னா டிக்ரீஸ் ஆகலாம் சரி அது எப்படின்னு பார்க்கலாம் அட் எனி பாயிண்ட் ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம் இங்கே இந்த இடத்துல எடுத்துக்கலாம் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம் இது ஹரிசாண்டல் வெலாசிட்டி இது யூஎக்ஸ் அப்படியே தான் இருக்கும் சரியா இப்போ யூஎக்ஸ் ஈக்குவல் டு யூ காஸ் தீட்டா தான் வரும் இங்கே வந்து என்ன சார் அப்படின்னா இது வந்து வெர்டிக்கல் வெலாசிட்டி தட் இஸ் யூ ஒய் இங்கே ஆப்ஜெக்ட் வந்து நம்ம த்ரோ பண்ணுறோம்னு வச்சுக்கி இங்கேருந்து இப்படி த்ரோ பண்ணுறோம் ஒரு ஆப்ஜெக்டை இப்படி த்ரோ பண்ணுறோம்னு வச்சுக்கி இப்படி போயிட்டு என்னாகும் ஸ்டாப் ஆகிடும் நின்றுடும் இங்கே ஃபஸ்ட்டு வேகமாக ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும் போக போக வந்து என்ன ஆகுனா அதோட வெலாசிட்டிஸ் டிக்ரீஸ் ஆகும் அட் மேக்ஸிமம் ஹைட்டு வெலாசிட்டி வந்து என்ன சார்னா ஜீரோ ஆகிடும் நின்றுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து என்னாகனா ரிட்டர்ன் ஆகும் இந்த டைரக்ஷனில் வரும் நீங்கள் நம்ம பாலை வந்து ஹைட் இப்படி த்ரோ பண்ணணும் த்ரோ பண்ணுறப்ப பால் அப்படியே அப்படியே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும் அதுக்கப்புறம் ஸ்லோவாகி ஒரு பர்டிகுலர் ஹைட்டில் வந்து மேக்ஸிமம் ஹைட் ரீச் ஆகிடுச்சுன்னா ஸ்டாப் ஆயிரும் அதுக்கப்புறம் கீழே வரும் அட்டு மேக்ஸிமம் ஹைட் வந்து என்னாகும் அப்படின்னா வெலாசிட்டி வந்து என்ன சார்னா ஜீரோ ஆகிடும் இப்போ இந்த இடம் இதான் மேக்ஸிமம் ஹைட்டு இங்கே வந்து என்ன சார் அப்படின்னா வெலாசிட்டி வந்து என்ன சார் அப்படின்னா அதான் வேர்டிக்கல் வெலாசிட்டி சரியா வேர்டிக்கல் வெலாசிட்டி மேக்ஸிமம் ஹைட் வேர்டிக்கல் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ தட் மீன்ஸ் யூஒய் இஸ் ஈக்குவல் டு என்ன சார்னா ஜீரோ சரி ஏன் ஜீரோ ஆகுது இங்கேருந்து போகுது ஃபஸ்ட்டு இன்சியலாக வெலாசிட்டி கொடுக்குறப்ப ஃபஸ்ட்டு ஃபாஸ்ட்டாக போகும் போக போக குறைஞ்சிடும் டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அப்புறம் மேலே போனதே வந்து ஒரு பர்டிகுலர் ஹைட் போனதே அப்படியே நின்றுடும் ஸ்டாப் ஆகிட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் ஆகும் சரியா அப்போ அட் மேக்ஸிமம் ஹைட்டு வெர்டிக்கல் வெலாசிட்டி ஜீரோ அதே வந்து ஹரிசாண்டல் வெலாசிட்டி வந்து என்ன சார் அப்படின்னா யூஎக்ஸ் அப்படியே இருக்கும் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து என்னாகும் இப்படி வர வர இந்த மேக்ஸிமம் தான் இருந்ததுக்கப்புறம் என்னாகும் மறுபடியும் டிக்ரீஸ் ஆகும் அதாவது வந்து ரிட்டர்ன் ஆகும் கீழே டவுன்வர்ட் டைரக்ஷனில் வரும் இப்போ இங்கே வந்து இன்சியல் அதாவது ஹரிசாண்டல் வெலாசிட்டி யூஎக்ஸ் கான்ஸ்டன்ட் அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேர்டிக்கல் வெலாசிட்டி வந்து என்னாகும் மறுபடியும் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் நின்றுடும் அப்புறம் வேகமாக ஃபஸ்ட்டு மெதுவாக ஸ்லோவாக வந்து டவுன்வர்ட்ஸ் டைரெக்ஷனில் வரும் அப்புறம் வர வர ரொம்ப ஃபாஸ்ட்டாக கீழே வரும் சரியா இங்கே பாரு இங்கேருந்து இங்கே இன்சியல் வெலாசிட்டி வெர்டிக்கல் வெலாசிட்டி அதிகமாக இருக்கும் அப்படியே போக போக டிக்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு மேக்ஸிமம் ஹைட்டு வெர்டிக்கல் வெலாசிட்டி ஜீரோ அகைன் வந்து என்னாகும் அப்படின்னா ரிட்டர்ன் வர்றப்போ வந்து என்ன அப்படின்னா வெலாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும் வெர்டிக்கல் வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும் இந்த மாதிரி போயிட்டுருக்கும் சரியா சரி இப்போ இந்த இதை வச்சுக்கிட்டு நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனை வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம் சரியா தேர் ஆர் டூ வெலாசிட்டிஸ் காம்போனன்ட்ஸும் ஒன் வந்து வெர்டிக்கல் காம்போனன்ட் அண்ட் ஒன் ஹரிசாண்டல் காம்போனன்ட் இப்போ எக்ஸ் ஆக்சிஸில் வந்து ஹரிசாண்டல் ஒய் ஆக்சிஸ் வந்து வெர்டிக்கல் இப்போ ரெண்டுலேயுமே மோஷன் இருக்குது அது டூ டைமென்ஷனல் மோஷன் இங்கே ஒன்று இந்த இதே மோஷனுக்கு இங்கேயே இருக்குது அப்போ டூ இது ஆக்சிஸ்லேயும் நம்ம கால்குலேட் பண்ணோம் ஃபஸ்ட்டு வந்து என்ன சார்னா வெலாசிட்டியும் அடுத்து வந்து டிஸ்டன்ஸையும் நம்ம கால்குலேட் பண்ணணும் இது எப்படி அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸில் அதே மாதிரி ஒய் ஆக்சிஸ்லேயே வந்து என்ன சொன்னால் வெலாசிட்டியும் அடுத்து வந்து என்ன டிஸ்டன்ஸையும் நம்ம கால்குலேட் பண்ணணும் கால்குலேட் பண்ணலாமா சரி வெலாசிட்டி அலாங் ஹரிசாண்டல் மோஷன் கால்குலேட் பண்ணலாம்
वेलोसिटी अलॉन्ग हॉरिजॉन्टल, हॉरिजॉन्टल मोशन दैट मींस வந்து என்ன சொல்றனா எக்ஸ் ஆக்சிஸ் இப்ப எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து நம்ம கால்குலேட் பண்ணோம் இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கும் சரி இப்ப வெலாசிட்டி நம்ம கால்குலேட் பண்ணோம் சரி இப்ப எப்படி சார் வெலாசிட்டி நம்ம கால்குலேட் பண்றது தேர் ஆர் த்ரீ கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம அப்ளை பண்ண போறோம் சரி ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னது வி இஸ் ஈக்குவல் டு யூ பிளஸ் ஏடி சரியா வி இஸ் ஈக்குவல் டு யூ பிளஸ் ஏடி இங்க வந்து எக்ஸ் ஆக்சிஸ் இல்லையா அப்ப வந்து என்ன பண்ணா எக்ஸ் காம்போனன்ட் ஆஃப் வெலாசிட்டி வி எக்ஸ் இது வந்து என்ன சார்னா யூ எக்ஸ் பிளஸ் ஆக்சலரேஷன் ஏ எக்ஸ் இன்டு டி டி அப்படிங்கிறது டைம் அது வந்து கான்ஸ்டன்ட் அதாவது டைம் வந்து என்ன சார்னா எக்ஸ் காம்போனன்டா இருந்தாலும் சரி ஒய் காம்போனன்டா இருந்தாலும் சரி என்ன சார்னா டி அப்படின்னு நம்ம எடுத்துக்கோம் டி சரியா சரி இப்போ இங்க யூஎக்ஸோட வேல்யூ தெரியும் ஆல்ரெடி யூஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு யூ காஸ் தீட்டா அடுத்த ஏஎக்ஸ் ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன சார்னா ஜீரோ ஏன் ஜீரோ அப்படின்னு சொல்றோம் எக்ஸ் ஆக்சிஸ்ல தெர் இஸ் நோ ஆக்சலரேஷன் அலாங் த எக்ஸ் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ்ல எந்த ஆக்சலரேஷனும் இல்லை சரியா பார்ட்டிக்கல் வந்து எப்படி மூவ் ஆகுது இப்படி வெர்டிக்கல் டைரக்ஷன்ல தான் மூவ் ஆகுது சரி எக்ஸ் ஆக்சிஸ்ல மூவ் ஆகுது அப்போ தெர் இஸ் நோ ஆக்சலரேஷன் அலாங் த எக்ஸ் ஆக்சிஸ் ஸோ ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்ளை பண்ணணும் இங்கே அப்ளை பண்ணோம்னா என்ன வரும் ஏஎக்ஸ் ஜீரோ அடுத்த நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணா யூஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு யூ காஸ் தீட்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா விஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு யூஎக்ஸ் யூஎக்ஸோட வேல்யூ யூ காஸ் தீட்டா பிளஸ் ஜீரோ இன்டு டி ஜீரோ அண்ட் எது ஜீரோ அப்போ விஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு யூ காஸ் தீட்டா விஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு யூ காஸ் தீட்டா திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் டூ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஹரிசாண்டல் வெலாசிட்டி நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வந்து என்ன சார்னா ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணணும் ஹரிசாண்டல் ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ஹரிசாண்டலில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கால்குலேட் பண்ணணும் சரி இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கான ஃபார்முலா இது கைனமேட்டிக் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் நம்ம எடுத்துக்கு போகிறோம் S is equal to ut plus half at square. This is second equation. இப்ப இங்க சேஞ்ச் பண்ணும் இப்ப இந்த எந்த ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து என்ன சொன்னா எஸ் எக்ஸ் சரியா எக்ஸ் காம்போனன்ட் அடுத்து வந்து வெலாசிட்டி வந்து யூ எக்ஸ் டைம் வந்து டி பிளஸ் ஹாஃப் இன்ட்டு ஏ எக்ஸ் ஏ எக்ஸ் இன்ட்டு டி ஸ்கொயர் சரியா இப்போ எஸ் எக்ஸ்னா என்ன யூஎக்ஸ்னா என்ன ஏஎக்ஸ்னா என்ன நம்ம சொல்லணும் எஸ் எக்ஸ் எஸ் எக்ஸ் அப்படின்னா என்ன சொன்னால் டிஸ்பிளேஸ்மெண்ட் அலாங் த எக்ஸ் ஆக்சிஸ் இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் அலாங் த எக்ஸ் ஆக்சிஸ் இப்போ எவ்வளோ சார் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே பாரு பார்ட்டிக்கல் இங்கே ஸ்டார்ட் ஆகுது போயிட்டு என்ன ஆகுது இங்கே வந்து கிரவுண்ட் அட்டாச் ஆகிருக்கு அப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து என்ன எடுத்துக்கணும்னா எக்ஸ் ஸோ எஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் நெக்ஸ்ட் யூஎக்ஸ் வந்து என்ன சார் யூஎக்ஸ் எப்படி தட் இஸ் ஈக்குவல் டு யூ காஸ் தீட்டா தென் ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆல்ரெடி நம்ம தெரியும் தேர் இஸ் நோ ஆக்சலரேஷன் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் ஸோ ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ இப்போ நம்ம சப்ஸ்டிட்யூட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு யூஎக்ஸ் வந்து யூ காஸ் தீட்டா இன்ட்டு டி பிளஸ் ஹாஃப் ஏஎக்ஸோட வேல்யூ வந்து என்ன சார்னா ஜீரோ இன்டு டி ஸ்கொயர் ஜீரோ இன்ட்டு எனி திங் ஜீரோ தென் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு யூ இன்ட்டு காஸ் தீட்டா இன்ட்டு டி யூ இன்ட்டு காஸ் தீட்டா இன்ட்டு டி இதில் இந்த டி கால்குலேட் பண்ணலாம் டி இஸ் ஈக்குவல் டு இதை எங்கே வச்சுக்கோ இந்த டேர்ம் அப்படி எங்கே வச்சுன்னா எக்ஸ் டிவைடட் பை யூ இன்ட்டு காஸ் தீட்டா திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் த்ரீ சரியா இப்போ எக்ஸ் ஆக்சிஸில் என்னென்ன கால்குலேட் பண்ணியிருக்கோம் ட்ராவல் டு டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணியாச்சு அடுத்தது வெலாசிட்டி இதெல்லாம் வெலாசிட்டி அலாங் த ஹரிசாண்டல் மோஷன் அடுத்து வந்து ட்ராவல் டு டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு இந்த ஹரிசாண்டல் டைரக்ஷன் இப்போ ஹரிசாண்டல் முடிஞ்சாச்சு இதே மாதிரி வந்து என்ன பண்ணால் வேர்டிக்கல் நம்ம கால்குலேட் பண்ணும் கால்குலேட் பண்ணலாமா என் வேர்டிக்கல் மோஷன் வேர்டிக்கல் மோஷன் இதில் வந்து என்ன சார்னா வெலாசிட்டி கால்குலேட் பண்ணுங்க
டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணோம், வெலாசிட்டி. வெலாசிட்டி இதே மாதிரி தான், இங்கே என்ன போட்டுருக்கோம், வி இஸ் ஈக்குவல் டு யூ பிளஸ் ஐடி. அதை கால்குலேட் பண்ணோம்னா என்னாகும், வி இஸ் ஈக்குவல் டு யூ பிளஸ் ஏடி. இது வெர்டிக்கல் மோஷன், அப்போ அந்த வெர்டிக்கல் மோஷன் இருந்த டைரக்ஷனு ஒய் ஆக்சிஸ். அப்போ ஒய் காம்போனன்ட் ஆஃப் வெலாசிட்டி வி ஒய் இஸ் ஈக்குவல் டு யூ ஒய் பிளஸ் ஏ ஒய் இன்டு டி. கரெக்டா? இப்போ வி ஒய் நம்ம கால்குலேட் பண்ணணும். சரி, ஃபைனல் வெலாசிட்டி ஒய் காம்போனன்ட். யூஒய், யூஒய் ஆல்ரெடி நமக்கு தெரியும் என்னது, யூஒய் இஸ் ஈக்குவல் டு யூ சைன் தீட்டா. யூஒய் இஸ் ஈக்குவல் டு யூ சைன் தீட்டா. நெக்ஸ்ட் ஏஒய், ஏஒய் அப்படிங்கிறது என்ன சொன்னால், ஆக்சிலரேஷன். ஆக்சிலரேஷன் இந்த டைரக்ஷனில் நம்ம இருக்குது எப்படின்னு பார்த்து, எப்படி போகுது, எப்படி போகுது இந்த ஆக்சிலரேஷன், எதுக்கு எதாக இருக்கும் அப்படின்னா, இந்த டவுன்வர்ட் டைரக்ஷனில் வந்து ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி இருக்கும். சரியா? அப்போ ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டிக்கு வந்து ஆப்போசிட்டாக இருக்குது. அப்போ வந்து என்ன சார்னா, ஏஒய் இஸ் ஈக்குவல் டு என்ன சார்னா, தட் இஸ் மைனஸ் ஜி. இப்போ இங்கே சப்ஸ்டிட் பண்ணலாம். இப்போ என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ யூஒய் இஸ் ஈக்குவல் டு யூஒய் இஸ் ஈக்குவல் டு யூ சைன் தீட்டா. நெக்ஸ்ட் ஏஒய், ஏஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஜி. ஹியர் ஒய் மைனஸ், ஏ மைனஸ், ஆக்சலரேஷன், பார்ட்டிக்கல் ஆக்சலரேஷன் இஸ் ஆப்போசிட் டு த டைரக்ஷன், சாரி டைரக்ஷன் ஆஃப் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. எப்படி சொல்ல அப்படின்னா, த டைரக்ஷன் ஆஃப் த பார்ட்டிக்கல் ஆக்சலரேஷன் இஸ் ஆப்போசிட் டு த டைரக்ஷன் ஆஃப் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஜிக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. இப்போ நான் சப்ஸ்டிட்யூட், தென் விஒய் இஸ் ஈக்குவல் டு விஒய் இஸ் ஈக்குவல் டு யூஒய்க்கு வந்து என்ன சார்னா, யூ சைன் தீட்டா. நெக்ஸ்ட் வந்தது ஏஒய் இடத்துல என்னென்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணு, மைனஸ் ஜி. அப்போ மைனஸ் ஜி இன்ட்டு டி. இங்கே வந்து என்ன சார்னா, மைனஸ் ஜி இன்ட்டு டி, மைனஸ் ஜி இன்ட்டு டி. இதை வந்து என்ன சார்னா, திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் ஃபோர். இப்போ ஈக்குவேஷன் நம்பர் ஃபோர் வந்து நம்ம கால்குலேட் பண்ணாச்சு. அடுத்து வேர்டிக்கல் டிஸ்டன்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணணும். இந்த இது நான் செப்பரேட் பண்ணேன், ரஃப் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வந்து வேர்டிக்கல் டிஸ்டன்ஸ். வேர்டிக்கல் டிஸ்டன்ஸ், வேர்டிக்கல் டிஸ்டன்ஸ் அகார்டிங் டு செகண்ட் கைனமேட்டிக் ஈக்குவேஷன், எஸ் இஸ் ஈக்குவல் டு யூடி பிளஸ் ஹாஃப் ஏடி ஸ்கொயர். இந்த ஒய் காம்போனன்ட் என்ன வரும், என்ன வரும், இதை ஜஸ்ட் சேஞ்ச் பண்ணலாம், சொல்லுங்க பார்க்கலாம், நீங்களே சொல்லலாம் என்ன வரும். எஸ் ஒய், வெரி குட், இஸ் ஈக்குவல் டு யூஒய் இன்ட்டு டி பிளஸ் ஹாஃப் ஏஒய் இன்ட்டு டி ஸ்கொயர். இப்போ நமக்கு தெரியும் எஸ் ஒய் அப்படிங்கிறது என்ன சார்னா, டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து இங்கே எந்த ஆக்சிஸில் இருக்குது சார் அப்படின்னா, ஒய் ஆக்சிஸ். இப்படி தானே போகுது. அப்போ இந்த இது ஒய் ஆக்சிஸில் இருக்கனால இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டை வந்து நான் எடுத்துக்கிறோம், தட் இஸ் ஒய். இப்போ அங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம், எஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒய், யூஒய் இஸ் ஈக்குவல் டு யூ சைன் தீட்டா. நெக்ஸ்ட்டு ஏஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஜி. நவ் சப்ஸ்டிட்யூட் எஸ் ஒய், தட் இஸ் ஒய், ஒய் இஸ் ஈக்குவல் டு யூஒய் யூ சைன் தீட்டா. நெக்ஸ்ட்டு ஏஒய்ங்கிற இன்ட்டு டி. நெக்ஸ்ட் இந்த இடத்துல ஏஒய்ங்கிற இடத்துல இருந்து மைனஸ் ஜி, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ், மைனஸ் ஆஃப் இன்ட்டு ஜிடி ஸ்கொயர். சரி, மைனஸ் ஆஃப் இன்ட்டு ஜிடி ஸ்கொயர். திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் ஃபைவ். திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் ஃபைவ். சரி, நவ் ஈக்குவேஷன் நம்பர் த்ரீ. ஈக்குவேஷன் நம்பர் த்ரீ சப்ஸ்டிட்யூட் இன் ஈக்குவேஷன் நம்பர் ஃபைவ். பார் யார், டி இஸ் ஈக்குவல் டு, டி இருக்கு இல்லையா, டி இஸ் ஈக்குவல் டு இந்த டி சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். அண்ட் ஈக்குவேஷன் நம்பர் த்ரீ சப்ஸ்டிட்யூட் இன் ஈக்குவேஷன் நம்பர் ஃபைவ் சப்ஸ்டிட்யூட் பண்ண வரும், தட் இஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒய் இஸ் ஈக்குவல் டு யூ இன்ட்டு சைன் தீட்டா இன்ட்டு டி. டி என்னென்ன சார்னா, எக்ஸ் டிவைடட் பை யூ இன்ட்டு காஸ் தீட்டா. நெக்ஸ்ட் அகேன் மைனஸ்,
நெக்ஸ்ட் 1/2 ஜி இன்டு டி ஸ்கொயர் டி ஸ்கொயர் டி எக்ஸ் டிவைடட் பை யூ காஸ் தீட்டா ஸ்கொயர் பண்ணா எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை யூ ஸ்கொயர் இன்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்ப ஜி இன்டு எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை யூ ஸ்கொயர் இன்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா ஹியர் யூ யூ கேன்சல் Next thing is sin theta divided by cos theta. Sin theta divided by cos theta, tan theta. Sin theta divided by cos theta, tan theta. And then, about tan theta, eating an arc, x. Then, about y is equal to tan theta into x. tan theta into x. Next, minus 1/2 g x square divided by u square cos square theta. இது அப்படியே நம்ம எழுதிக்கலாம். Minus 1/2 g into x square divided by u square into cos square theta. This is equation number 6. This is equation number 6. இந்த equation என்ன சார் சொல்லுது அப்படின்னா, அதாவது இந்த இது இருக்கு இல்லையா, இந்த இதோட பாத் இந்த ப்ரொஜெக்டில் ஆப்ஜெக்ட் வந்து இதாகுது இல்லையா, இதோட பாத் வந்து என்ன சார்னா, ஆல்ரெடி நம்ம ஹரிசாண்டல் இதெல்லாம் பார்த்தோம். ஏன்னா அது அந்த ஹரிசாண்டல் மோஷனில் வந்து அந்த ப்ரொஜெக்டிலோட பாத் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, தட் இஸ் பெரபோலா அப்படின்னு சொல்லி சொன்னேன். இது வந்து என்ன சார்னா, இன்வெர்டர் பெரபோலா. இது இன்வெர்டர் பெரபோலா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? சரி, சார் இதோட முடிஞ்சு இந்த இது ஹரிசாண்டல் இது வெர்டிக்கல் ரெண்டுலேயுமே வந்து டிஸ்டன்ஸும் வெலாசிட்டியும் நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து மேக்சிமம் ஹைட்டு வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து மேக்சிமம் ஹைட் That is H maximum. H maximum. Maximum height. அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, இப்போ பாரு இந்த ஆப்ஜெக்ட் வந்து இங்கேருந்து த்ரோ பண்ணுறோம், இங்கே போயிட்டு மேலே மேக்சிமம் ஹைட்டை வந்து ரீச் பண்ணிடுச்சு. சரியா? இதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா, மறுபடியும் வந்து டவுனோட டைரக்ஷனில் வருது. சரியா? இது எவ்வளோ ஹைட் வந்து மேக்சிமம் போயிருக்கோ அதான் மேக்சிமம் ஹைட்டு. அதை நம்ம டெஃபினேஷனாக சொல்லுவோம். இந்த மேக்ஸிமம் ஹைட் எந்த டைரக்ஷனில் சார் இருக்குது அப்படின்னா, வேர்டிக்கல் டைரக்ஷனில் இருக்குது. அதை எப்படி சார் சொல்லலாம் அப்படின்னா, த மேக்ஸிமம் வேர்டிக்கல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த ப்ரொஜெக்டில் டூரிங் இட்ஸ் ஜேர்னி இஸ் கால்டு மேக்ஸிமம் ஹைட். இப்போ பார்த்தோம்னா மேக்ஸிமம் வேர்டிக்கல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு சரியா பை த ப்ரொஜெக்டில். அந்த ப்ரொஜெக்டில் வந்து என்ன அப்படின்னா, மேலே மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் வந்து ட்ராவல் பண்ணியிருக்குது. எல்லாம்னா டூரிங் இட்ஸ் ஜேர்னி, அதை ஜேர்னி அதோட ஜேர்னியில் வந்து மேக்ஸிமம் டிஸ்டன்ஸை ட்ராவல் பண்ணியிருக்குது. எங்கே? வேர்டிக்கல் இதில் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கு. இதுதான் வந்து என்ன சொன்னேன், மேக்ஸிமம் ஹைட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? இப்போ நம்ம வேர்டிக்கல் மோஷனில் வெலாசிட்டி நமக்கு தெரியும். வேர்டிக்கல் மோஷனில் வந்து வெலாசிட்டி வந்து என்ன சார், இதில் பார்த்தேன் அப்படின்னா இங்கேருந்து இப்படி ட்ராவல் பண்ணி போயிருக்குது. இதுக்கு வந்து நம்ம என்ன இது பண்ணுறோம் அப்படின்னா, தேர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனை வந்து நம்ம எடுத்துக்க போகிறோம். தேர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் வந்து என்னது, வி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் ப்ளஸ் 2AS. சரி, ஏன் சார் இந்த தேர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் நம்ம எடுத்துக்கிறோம், ஏன் வந்து வி இஸ் ஈக்குவல் டு யூ ப்ளஸ் 8A எடுத்துக்கலாம், இங்கேயும் வெலாசிட்டி இருக்குது அங்கேயும் வெலாசிட்டி இருக்குது, வை? ஏன், ஏதாவது ஐடியா இருக்கா எனிபடி? ஏன் பாரு இங்கேயும் வெலாசிட்டி, இங்கேயும் வெலாசிட்டி இருக்குது. சரியா? ஏன் வந்து நம்ம இது பண்ணல அப்படின்னா, இந்த மேக்ஸிமம் ஹைட்டுக்கு டைம் வந்து நாட் நெசசிட்டி. சரி, இங்கே நம்ம டைமை வந்து நம்ம எதையும் சொல்லலை. சரி, அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கோம் அதான் மேக்ஸிமம் ஹைட் அப்படின்னு நம்ம சொன்னோம். அதனால் டைமு தேவையில்லை. அதனால் வந்து என்ன பண்ணால், இங்கே டைம் இருக்குது, இங்கே வந்து டைம் இல்லை, டைம் தேவையில்லை. அதே மாதிரி டிஸ்பிளேஸ்மெண்ட் வேணும், இங்கேருந்து எவ்வளோ இவ்வளோ ஹைட்டு போயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அப்போ வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து இங்கே தான் இருக்குது. அதனால் இந்த ஈக்குவேஷன் நம்ம எடுத்துக்கிறோம், இதை நம்ம எடுத்துக்கல. சரியா?
சரி அடுத்து இப்ப இது வெர்டிக்கல் மோஷன் இல்லையா அப்ப வெர்டிக்கல் மோஷன்ல வெலாசிட்டி y காம்போனன்ட் இல்லையா அப்ப v y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு u y ஸ்கொயர் பிளஸ் 2a y இன்டு s y ரைட்டா இப்ப இதல பார்த்த அப்படினா நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம் என்னென்ன சார் வந்து சப்ஸ்டிட் பண்ணலாம் அப்படினா uy னா என்ன vy னா என்ன இதெல்லாம் வந்து நமக்கு தெரியும் ஆல்ரெடி நமக்கு தெரியும் சரியா uy அப்படிங்கிறது என்ன சார் அப்படினா uy is equal to என்னது uy is equal to uy is equal to என்ன வரும் u sin theta u sin theta சரியா இப்போ அந்த மேக்ஸிமம் ஹைட் போயிடுச்சு இப்போ இனிஷியல் வெலாசிட்டி நம்ம இங்கே கொடுத்தாச்சு இங்கே போக போக வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆகும் இங்கே கிடைக்கிறது வந்து என்ன சார்னா ஃபைனல் வெலாசிட்டி ஃபைனல் வெலாசிட்டி தான் வந்து என்ன சார்னா என்னது வீடு சொல்லுவோம் அப்போ அட் மேக்ஸிமம் ஹைட் ஹரிசாண்டல் வெலாசிட்டி சரி வெர்டிக்கல் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்போ வி ஒய் இஸ் ஈக்குவல் டு என்ன சார்னா ஜீரோ நம்ம சொன்னோம் இல்லையா இப்படி பார்ட்டிக்கல் வந்து த்ரோ பண்ணுறப்ப மேக்ஸிமம் ஹைட் போனுச்சா இங்கே நின்றுடும் இப்போ தான் வந்து என்ன சொல்ல ஃபைனல் வெலாசிட்டி இங்கே நம்ம இன்சியலாக ஒரு வெலாசிட்டி கொடுத்து கொடுப்போம் யூங்கிற வெலாசிட்டி கொடுக்குறோம் இது ஃபைனல் வெலாசிட்டி வெர்டிக்கல் இதில் பார்த்தோன்னா ஒய் அப்போ இங்கே மேக்ஸிமம் ரீச் ஆயிடுச்சுன்னா அங்கே வந்து ஜீரோ ஆகிடும் நின்றுடும் சரி அதுக்கப்புறம் ரிட்டர்ன் ஆகும் அப்போ அட் மேக்ஸிமம் ஹைட் வெர்டிக்கல் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்போ இது ஜீரோ போட்டாச்சு அடுத்து இங்கே ஆக்சலரேஷன் வந்து என்ன சார் அப்படின்னா ஏ ஒய் இஸ் ஈக்குவல் டு என்னது ஜீரோ நெக்ஸ்ட்டு எஸ்ஒய் எஸ்ஒய் அப்படிங்கிறது என்ன சார்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்டு இங்கே எஸ்ஒய் இஸ் ஈக்குவல் டு எஸ்ஒய் இஸ் ஈக்குவல் டு என்ன சார் அப்படின்னா ஹச் மேக்ஸிமம் ஏன் அப்படின்னு சொல்கிறோம் இவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து இப்படி போயிருக்கு இல்லையா இவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து போயிருக்கு இதை வந்து என்ன சார் அப்படின்னா ஹச் மேக்ஸிமம் இந்த தான் வந்து என்ன சார்னா ஹச் மேக்ஸிமம் மேக்ஸிமம் ஹைட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஹச் மேக்ஸிமம் இப்போ சப்ஸ்டிட் பண்ணோம்னா இந்த டேர்ம் என்னாயிரும் ஜீரோ தட் இஸ் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர்டு வந்து என்ன சார் யூ ஒய் ஸ்கொயர்ட் அப்போ வந்து என்ன அப்படின்னா இதை ஸ்கொயர் பண்ணும் இப்போ யூ ஸ்கொயர்ட் இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் டூ இன்ட்டு ஏங்கிறது வந்து என்ன சார் அப்படின்னா சாரி இங்கே வந்து சாரி இது வந்து வெர்டிக்கல் மோஷன் இல்லையா ஹொரிசாண்டல் மோஷனில் தான் வந்து என்ன ஆகும் ஆக்சலரேஷன் ஜீரோ வெர்டிக்கல் மோஷன் வந்து என்ன சார்னா ஆக்சலரேஷன் வந்து என்ன சார்னா ஆப்போசிட் டு த கிராவிடேஷனல் ஐசோலேஷன் டு கிராவிட்டி மைனஸ் ஜி அங்கே மைனஸ் ஜின்னு இங்கே சப்ஸ்டிட் பண்ணோம் இந்த இடத்துல மைனஸ் ஜியா மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் வந்து மைனஸ் அப்போ இங்கே மைனஸ் மைனஸ் டூ இன்ட்டு ஜி எஸ்ஒய் வந்து என்ன சொன்னால் ஹச் மேக்ஸிமம் சரி இந்த மைனஸ் டேம் அப்படியே இந்த சைடு கொண்டு வந்தோம்னா டூ ஜி ஹச் மேக்ஸிமம் இஸ் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர்ட் இன்ட்டு சைன் ஸ்கொயர்ட் தீட்டா நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம் மேக்ஸிமம் ஹைட் தட் மீன்ஸ் ஹச் மேக்ஸிமம் ஹச் மேக்ஸிமம் இஸ் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை இந்த டேர்ம் வந்து இங்கே வந்துடும் அப்போ என்ன சொல்றா டூ ஜி அதான் ஃபார்முலா ஹச் மேக்ஸிமம் இஸ் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை டூ ஜி இப்போ ஹச் மேக்ஸிமம் நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வந்து என்ன சார் அப்படின்னா டைம் ஆஃப் ஃப்ளைட்டு டைம் ஆஃப் ஃப்ளைட்டு அப்படின்னு நமக்கு ஆல்ரெடி தெரியும் அதாவது இந்த ஆப்ஜெக்ட்டு இதுதான் இன்ஷியல் பாயிண்ட் இன்ஷியல் பாயிண்ட்லேருந்து ஃபைனல் பாயிண்ட்டை ரீச் ஆகிறதுக்கு எவ்வளவு டைம் டேக்கன் அதுதான் வந்து என்ன சார் அப்படின்னா டைம் ஆஃப் ஃப்ளைட்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரி அதான் டைம் ஆஃப் ஃப்ளைட் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது டோட்டல் டைம் டேக்கன் பை த ப்ரொஜெக்டில் ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் இந்த பாயிண்ட் ஆஃப் ப்ரொஜெக்ஷன்லேருந்து டில் இட் கிட்ஸ் த ஹரிசாண்டல் பிளேன் இந்த ஹரிசாண்டல் பிளேனில் கிட் ஆகுது இல்லையா வந்து டச் ஆகுது இதுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸஸ் எவ்வளோ டைம் எடுத்துக்குது இந்த இதை ட்ராவல் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குது அதான் டைம் ஆஃப் ஃப்ளைட் டைம் ஆஃப் ஃப்ளைட்னா பறக்கும் காலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரியா இது எந்த ஆக்சிஸில் சார் இதாகுது அப்படின்னா ஒய் ஆக்சிஸ் இதை பாரு இந்த ஒய் ஆக்சிஸ் தானே போகுது ஒய் ஆக்சிஸில் போகுது இப்போ இங்கே டைம் ஆஃப் ஃப்ளைட்டை வந்து நம்ம கால்குலேட் பண்ணோம் சரியா டைம் ஆஃப் ஃப்ளைட் டைம் ஆஃப் ஃப்ளைட்டு டைம் ஆஃப் ஃப்ளைட்டை வந்து எப்படி சார் டினோட் பண்ணோம் அப்படின்னா டிஎஃப்
அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா? இப்ப இதுக்கு வந்து என்ன அப்படின்னா செகண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் எஸ் இஸ் ஈக்குவல் டு யூடி பிளஸ் ஹாஃப் ஏடி ஸ்கொயர். இது வந்து எந்த ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ். ஒய் ஆக்சஸ்ங்கிறப்ப வந்து என்ன பண்ணும் ஒய் காமன் உண்டு. அப்ப எஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு யூஒய் இன்டு டி பிளஸ் ஹாஃப் இன்டு ஏஒய் இன்டு டி ஸ்கொயர். சரியா? ஹியர் எஸ்ஒய் தட் இஸ் ஈக்குவல் டு என்ன சார்னா ஒய் காமனண்ட். அப்போ வந்து என்ன சார்னா ஒய். இப்போ இந்த ஒய் காமனண்ட் ஒய்ல வந்து எவ்வளோ சார் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆயிருக்குன்னு பாரு. இங்கே ஸ்டார்ட் ஆகுது, மறுபடியும் வந்து என்ன ஆகுது இங்கே எண்ட் ஆகுது. அப்போ இதில் ஒய் காமனண்ட் ஏதாவது இருக்கு அப்படின்னா தேர் இஸ் நோ டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் ஒய் காமனண்ட் தட் இஸ். அப்போ வந்து என்ன சார்னா இந்த இடத்துல ஒய் இஸ் ஈக்குவல் டு என்ன சார் ஜீரோ. இந்த ஆக்சிஸில் வந்து என்னது ஒய் இஸ் ஈக்குவல் டு என்ன சார்னா ஜீரோ. அப்போ இங்கே வந்து என்ன சார்னா ஜீரோ. நெக்ஸ்ட் யூஒய் ஆல்ரெடி நமக்கு தெரியும் யூ சைன் தீட்டா. ஏஒய் தட் இஸ் ஈக்குவல் டு என்ன சார்னா மைனஸ் ஜி. டி அப்படிங்கிறது என்ன சார்னா டைம் ஆஃப் ஃப்ளைட். அப்போ இங்கே டீயை வந்து என்னென்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா டிஎஃப். டீயை வந்து டிஎஃப் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். சரியா? ஐ ஹவ் சப்ஸ்டிட்யூட். இப்போ எஸ்ஒய் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. தட் இஸ் ஈக்குவல் டு யூஒய் வந்து யூ சைன் தீட்டா. அடுத்து இன்ட்டு டி ப்ளஸ்ஸு ஆஃப் இன்ட்டு ஏ. ஏங்க வந்து என்னது மைனஸ் ஜி. அப்போ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ். அப்போ மைனஸ் ஹாஃப் ஜி இன்ட்டு டிஎஃப் ஸ்கொயர். சார் இங்கேயும் பார்த்தீங்கன்னா டிங்கிற இடத்துல என்ன போடலாம் டிஎஃப். இங்கே டிஎஃப் ஸோ டைம் ஆஃப் ஃப்ளைட். இங்கே டைம் ஆஃப் ஃப்ளைட்டு டிஎஃப் ஸ்கொயர். இந்த மைனஸ் இந்த சைடு கொண்டு வந்தோம்னா ஹாஃப் இன்ட்டு ஜி டிஎஃப் ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு யூ சைன் தீட்டா இன்ட்டு டிஎஃப். இதில் ஒரு டிஎஃப் ஒரு டிஎஃப் கேன்சல்டு. தென் நமக்கு டைம் ஆஃப் ஃப்ளைட் டிஎஃப் இஸ் ஈக்குவல் டு இந்த டேர்ம் அப்படியே இந்த சைடு கொண்டு வந்தோம்னா இங்கே டிவைடட் பை டூ வந்து எங்கே போடும் மேலே வந்துடும் ஜி வந்து கீழே வந்துடும். சரியா? அப்போ ஹெல்ப் பண்ணா சேஞ்ச் பண்ணி எழுதலாமா டைம் ஆஃப் ஃப்ளைட் டிஎஃப் இஸ் ஈக்குவல் டு டிஎஃப் இஸ் ஈக்குவல் டு இதை மட்டும் இங்கே வச்சாச்சு. இந்த டேர்ம் அப்படியே எழுதலாம். இந்த டூ வந்து இந்த சைடு கவுண்ட் பண்ணலாம். அப்போ என்ன வரும் டூ யூ டூ யூ இன்ட்டு சைன் தீட்டா. டூ யூ இன்ட்டு சைன் தீட்டா டிவைடட் பை ஜி டிவைடட் பை ஜி. திஸ் இஸ் டைம் ஆஃப் ஃப்ளைட். டிஎஃப் இஸ் ஈக்குவல் டு டூ யூ சைன் தீட்டா டிவைடட் பை ஜி. தட்ஸ் ஆல். இதான் டைம் ஆஃப் ஃப்ளைட்டுக்கான ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ஹரிசாண்டல் ரேஞ்ச். ஹரிசாண்டல் ரேஞ்ச் ஹரிசாண்டல் ரேஞ்ச் தட் இஸ் ஆர். இதே நம்ம ஹரிசாண்டல் ப்ரொஜெக்ஷனில் வந்து பார்த்தோம். ஹரிசாண்டல் ரேஞ்ச் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா த மேக்சிமம் ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் பாயிண்ட் ஆஃப் த ப்ரொஜெக்ஷன். இங்கே பாயிண்ட் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் அண்ட் த பாயிண்ட் ஆன் த ஹரிசாண்டல் பிளேன் வேர் த ப்ரொஜெக்டில் வந்து என்ன சார்னா கிட்ஸ் த கிரவுண்ட் இஸ் கால்டு ஹரிசாண்டல் ரேஞ்ச். இங்கே பாரு இங்கேருந்து ப்ரொஜெக்ஷன் இதான் பாயிண்ட் ஆஃப் ப்ரொஜெக்ஷன். இங்கேருந்து இந்த கிரவுண்டை டச் பண்ணுற இடம். சரியா? இந்த ரெண்டுக்கும் உள்ள இந்த டிஸ்டன்ஸை தான் வந்து என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஹரிசாண்டல் ரேஞ்ச் தட் இஸ் ஆர் அப்படிங்கிற லெட்டரில் நம்ம யூஸ் பண்ணுறோம். சரியா? இப்போ இந்த ஹரிசாண்டல் ரேஞ்சை நம்ம வந்து நம்ம எப்படி சார் கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டைம். சரியா? அப்போ டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி இன்ட்டு டைம். இந்த இந்த டிஸ்டன்ஸு இல்லையா இதான் ட்ராவல்டு டிஸ்டன்ஸு. இந்த டிஸ்டன்ஸு தான் வந்து என்ன சார்னா இந்த ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸு தான் ஹரிசாண்டல் ரேஞ்ச் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த டிஸ்டன்ஸை வந்து நம்ம ஆர் அப்படின்னு ஆர் என்ட்டு வெலாசிட்டி வெலாசிட்டி என்ட்டு டைம். இப்போ இங்கே வெலாசிட்டி இந்த இதில் வெலாசிட்டி வந்து என்னது இது எக்ஸ் ஆக்சிஸ். எக்ஸ் காமன் ஆஃப் வெலாசிட்டி யூஎக்ஸ் என்ட்டு டி. டி மீன்ஸ் வந்து என்ன சார்னா டைமு. இங்கே வந்து என்ன சார்னா டைம் ஆஃப் ஃப்ளைட்டு. இது வந்து அப்படியே ஃப்ளை ஆகி தான் இங்கே வருது. அப்போ வந்து என்ன சார்னா டைம் ஆஃப் ஃப்ளைட்டு. இப்போ யூஎக்ஸையும் டைம் ஆஃப் ஃப்ளைட்டோட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணும். தட்ஸ் ஆல். அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு யூஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு யூ காஸ் தீட்டா. யூ காஸ் தீட்டா என்ட டைம் ஆஃப் ஃப்ளைட்டு டூ யூ சைன் தீட்டா டிவைடட் பை ஜி. அப்போ என்ட டூ யூ
sin theta divided by g. sin theta divided by g. U into u square. U square 2 sin theta into cos theta divided by g. நமக்கு trigonometric formula இருக்கு. என்ன சார் அப்படினா 2 sin theta into cos theta. That is equal to என்ன சார் ஃபார்முலானா sin 2 theta. Since trigonometric formula 2 sin theta into cos theta. That is equal to sin 2 theta. இது வந்து ஃபார்முலா சார். இப்போ இந்த சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படினா இந்த sin 2 theta. அப்ப r is equal to u squared into sin 2 theta divided by g. This is horizontal range. That's all. இப்ப horizontal range depends upon என்னென்ன சார் depend பண்ணி இருக்கு u squared u squared. Horizontal range is directly proportional to velocity. U depend பண்ணி இருக்க அப்ப r is directly proportional to இன்சியல் வெலாசிட்டி. அடுத்து நெக்ஸ்ட் வந்து என்ன சார்னா ஜி இருக்கு. பட் எப்படி சார் அப்படின்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலா இருக்குது. அடுத்து வந்து என்ன சார்னா சைன் ஆஃப் த ஆங்கிள். இந்த ஆங்கிள் இருக்கு இல்லையா, இந்த ஆங்கிள் இருக்கு இல்லையா, இந்த ஆங்கிளுக்கு தகுந்த மாதிரி இந்த ரேஞ்ச் வந்து இதாகும். சரியா, இந்த ஆங்கிளுக்கு தகுந்த மாதிரி ரேஞ்ச் வந்து என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும். சரியா, இப்போ ஒன்றும் இல்லை, இப்படி இப்படி போட்டோம்னா எங்கே போய் விழும், இப்படி விழும். இப்பாரு இப்படி இருக்குன்னு வச்சுக்க, இந்த இப்படி ரொம்ப ஹைட்டு போட்டோன்னா இப்படியே விழும். இந்த கொஞ்சம் ஆங்கிள் இப்படி போட்டோன்னா இப்படி விழும், இப்படி போட்டோன்னா இங்கே விழும். சரியா, இந்த மாதிரி இந்த ஆங்கிள் வந்து பார்த்தோம்னா இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஆங்கிளுக்கு தகுந்த மாதிரி வந்து என்னாகும் அப்படின்னா நமக்கு ரேஞ்ச் வந்து நமக்கு கிடைக்கும். சரியா, அப்போ அதான் இங்கே சொல்லியிருக்காங்க சைன் ஆஃப் த ஆங்கிள், ரேஞ்ச் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு sin theta, sin of the angle. சரியா, நெக்ஸ்ட் ஆர் ரேஞ்ச் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ரேஞ்ச் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. சரியா, இப்போ மேக்ஸிமம் ரேஞ்ச் எப்போ சார் வரும் அப்படின்னா, இங்கே பாரு இந்த 2 தீட்டாவோட வேல்யூ சைனில் எப்போ சார் மேக்ஸிமம் வரும், சைன் மேக்ஸிமம் வேன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. வெரி குட், theta is equal to 90, sin 90 is equal to 1. சரியா, அப்போ இங்கே நான் 2 தீட்டா இருக்கு, அப்போ இங்கே தீட்டாவோட வேல்யூ எவ்வளோ இருக்கணும், 45 டிகிரி. 45 இன்டு 2 90. அப்போ இஃப் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 45 டிகிரி, சரியா 45 டிகிரி அப்படின்னு வச்சுக்க, அப்போ 2 தீட்டா இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ சார்னா 90 டிகிரி. 90 டிகிரி வந்து என்ன சார் அப்படின்னா பை பை 2 அப்படின்னு தான். இஃப் 2 theta is equal to 90 degree means எப்படி இருக்கும் அப்படின்னா மேக்ஸிமம் ரேஞ்ச் கிடைக்கும். இங்கே பாரு இந்த இது எவ்வளோ சார் இருக்கும் அப்படின்னா 45 டிகிரி இருக்கணும். சரியா, 45 டிகிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த ரேஞ்ச் பார்த்தோம்னா மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கும். அப்போ ஆர் மேக்ஸிமம் ஹரிசாண்டல் இதில் ஹரிசாண்டல் ரேஞ்ச் பார்த்தோம்னா மேக்ஸிமம் இருக்கும். ஆர் மேக்ஸிமம் தட் இஸ் ஈக்குவல் டு இங்கே பார், இங்கே இடத்துல சப்ஸ்டிட் பண்ணுங்க சார் எவ்வளோ அப்படின்னா 2 தீட்டா இஸ் ஈக்குவல் டு 90. இப்போ சைன் 90 1, அப்போ இந்த டேர்ம் 1 ஆயிடுமா, அப்போ ஆர் மேக்ஸிமம் இஸ் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் டிவைடட் பை ஜி, யூ ஸ்கொயர் டிவைடட் பை ஜி. தட்ஸ் ஆல், தட்ஸ் ஆல், இதோட முடிஞ்சு சார். இதில் ஏதாவது டவுட் இருந்தாங்கன்னா கேட்கலாம். தேங்க்யூ.